வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு காஞ்சனா கார்டனிங். இன்றைக்கி நம்ம திப்பிலி செடியை சுலபமாக எப்படியே வீட்டில் வளர்க்க போகிறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது பார்க்குறதுக்கு அப்படியே வெற்றிலை கொடியை போலவே இருக்கும். இலைகள் மட்டும் வெற்றிலை மாதிரியே தோற்றம் அளித்தாலும் கொஞ்சம் சிறுசாக இருக்கும் பார்க்குறதுல. இந்த செடியை நம்ம பாட்டில் வச்சும் வளர்க்கலாம், நம்ம தரையில் கிரவுண்டில் வச்சும் வளர்க்கலாம். கிரவுண்டில் வச்சு வளர்க்கும் போது அந்த மண்ணிலேயே படர்ந்து அதில் நிறைய வேர்கள் விடும். நான் உங்களுக்கு ஏற்கனவே வெற்றிலை கொடியில் எப்படி இந்த வேர்கள் அந்த காம்பிலேருந்து வருமோ அதே மாதிரி தான் இந்த காம்பிலேருந்தே அந்த வேர்கள் வரும். உங்களுக்கு நிறைய செடி இந்த திப்பிலி செடி வேணும்னா அந்த காம்பிலேருந்தே அந்த ஸ்டெம்ஸை நீங்கள் கட் பண்ணி இன்னொரு பாட்டில் வச்சிங்கன்னா அதிகமான திப்பிலி செடியை நீங்களே உற்பத்தி பண்ணிக்கலாம். திருக்கடகம்னு சொல்லக்கூடிய இந்த சுக்கு, மிளகு, திப்பிலி இது மூன்றத்தையும் சேர்த்து தான் இந்த சூரணம் செஞ்சுருப்பாங்க. இது நோய் எதிர்ப்பு சக்திக்கு அவ்வளோ நல்லதுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த மஞ்சள் கலரில் இருக்கிறது தான் ஸ்டார்டிங்கில் அது ஃபஸ்ட் டைம் அந்த திப்பிலி க்ரோ ஆகும் போது வளர நிறம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா டார்க்கிஷாக இப்போ நான் காட்டிகிட்ருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டார்க்கிஷ் க்ரீன் கலரில் மாறிடும். இது வந்து இன்னுமே ப்ரௌன் கலரில் மாறும் போது அந்த திப்பிலி வந்து கரெக்டான ஸ்டேஜ் ஆகிடும். ஆனால் நீங்கள் அப்படி தொடும் போதே அந்த திப்பிலி வந்து விழுந்துடும். ஸோ நல்லா ப்ரௌன் ஆகும் போது நீங்களே அதை எடுத்து நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் பவுடர் பண்ணி டீ, காஃபி இந்த மாதிரி குடிக்கும் போது அதில் கொஞ்சமாக நீங்கள் இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணியும் சாப்பிடலாம். நம்ம ரசம் இதெல்லாம் செய்யும் போது இந்த திப்பிலியோட இலையில் ஒரு மூணு இலையை அந்த ரசத்தில் போட்டு கொதிக்க வச்சு நம்ம குடிச்சிட்டு வந்தோன்னா இந்த கோல்டு, காஃப் இதிலேருந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதே போல் இரும்பல், களைப்பு, சோர்வு, வாயு தொல்லை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த கஷாயம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த திப்பிலியை வந்து நம்ம பவுடராக்கி தேனோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு வரும்போது இந்த தொண்டை கரகரப்பு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது. அதே மாதிரி நம்ம ஃபேஸில் வரக்கூடிய இந்த தேம்பல்லாம் போகணுன்னா இந்த திப்பிலி பவுடரோட இந்த ஹனி 1 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி ரெகுலராக நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டே வந்தோம்னா நம்ம ஃபேஸில் வர அந்த தேம்பல்லாம் மறைஞ்சே போயிடுங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு இந்த வயிற்று பிரச்சனையெல்லாம் இருக்கும், இந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து இந்த திப்பிலி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு மெடிசன். இந்த திப்பிலி செடியை நீங்கள் வளர்க்கும் போது நீங்கள் கிரவுண்டில் வச்சு வளங்கிங்கன்னா நல்லா புஷியாக அடர்த்தியாக வளரும். பாட்டில் வச்சிங்கன்னா அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அதோடய க்ரோத் இருக்கும். ஸோ இடம் விசாலமாக இருக்கிறவங்க நீங்கள் அதை கிரவுண்டில் வச்சு வளர்த்திங்கன்னா இந்த செடி நிறைய இந்த மாதிரி திப்பிலிகளை கொடுக்கும், அந்த செடியும் நல்லா வளரும். அதே மாதிரி இதுக்கு வந்து நிறைய சூரிய வெளிச்சம் தேவைங்க. இதை வந்து நிழல் பகுதியில் வச்சிங்கன்னா இதோட இலைகள்லாம் சின்ன சின்னதாகவே தான் இருக்கும். நீங்கள் நல்ல சூரியன் வெளிச்சம் படுற மாதிரி இந்த செடியை வச்சிங்கன்னா நல்லா செழிப்பாக வளரும், நிறைய காய்கள் கிடைக்கும். பெப்பரில் எவ்வளோ நல்ல குணங்கள் இருக்குதோ அவ்வளோ நல்ல குணங்கள் இந்த திப்பிலியுமே இருக்குது. ஆக்சுவலாக இதை வந்து லாங் பெப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது குழந்தைகள் இருக்கிற எல்லா வீட்லேயுமே கண்டிப்பாக வளர்க்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான். துளசி, கற்பூரவல்லி இதெல்லாம் எப்படி நம்ம வளர்க்குறோமோ அதே மாதிரி இந்த திப்பிலி செடியும் அதிகமான பராமரிப்பு எதுவுமே தேவை இல்லைங்க. நீங்கள் ஒரு கொடி அதுக்கு ஏற்றி விட்டாலே போதும், அது அழகாக கொடி மூலியமாக படர்ந்து இந்த மாதிரி சூப்பராக இந்த திப்பிலி பார்க்கும் போதே ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு டியூப்லைட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான செடிகளை வாங்கி வளங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸி க்ரோயிங்கான பிளான்ட். பிக்னர்ஸ் கூட இந்த பிளான்ட்டை வாங்கி வளர்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.